திருவண்ணாமலையில உலக நன்மைக்காக மகா யாகம் கிரிவல பாதையில நடத்தப்பட்டிருக்கு. இந்த யாகத்துல திரை பிரபலங்கள், வெளிநாட்டவர்கள்னு எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னிஸ்தலமா விளங்கக்கூடிய திருவண்ணாமலை கோயில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலா இருக்கு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுடைய கிரிவல பாதையில தான் உலக நன்மைக்காக மகா யாகம் நடத்தப்பட்டிருக்கு. ஸ்ரீ அஷ்டலட்சுமி நவநிதி சகித ஸ்ரீ குபேரதன ஆகர்ஷண மகாலட்சுமி மகா யாகம் நடத்தப்பட்டிருக்கு. மொத்தமா 36 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. 125 தீட்சிதர்கள் மூலமா உலக நன்மைக்காக இங்க யாகம் நடத்தப்பட்டிருக்கு. பிரம்மாண்டமா இங்க திருக்கோவில் வடிவிலான யாக குண்டம் வளாகம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீ குபேரலட்சுமி தாயார் சிலைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜைகளும் நடந்திருக்கு. இதுல வெள்ளித்திரை, சின்னத்திரை நடிகர்கள் உட்பட எக்கச்சக்கமான பக்தர்கள் கலந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்தும் வந்து பக்தர்கள் இந்த யாகத்துல பங்கெடுத்துக்கிட்டு தரிசனம் செஞ்சிருக்காங்க. உலக நன்மைக்காக இப்படிப்பட்ட சிறப்பு மகா யாகம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில நடத்தப்பட்டிருக்கு.